இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. அதிமுகவின் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது ஜெயலலிதாவிற்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் கராத்தே தியாகராஜன். இவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே கராத்தே தியாகராஜன் காங்கிரஸில் இணைந்தார். இதனால் ஜெயலலிதாவிற்கு வருத்தமும் தான். ஆனாலும் அவ்வப்போது அவர் பற்று வைக்கக்கூடிய பட்டாசுகள் அதிரடியாகத்தான் இருக்கிறது. அதுவும் ஸ்டாலினை திரும்பி பார்க்க வைக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. அந்த வகையில் இப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் ஒரு வெடிகுண்டை கொளுத்தி போட்டிருக்கிறார் கராத்தே. அது திமுக எங்களை மதிப்பதில்லை அப்படிங்கிற வாக்கியம்தான். அடுத்தபடியாக ரஜினியை பற்றி பேசுகையில், ரஜினி மன்றத்தின் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயம் அரசியலுக்கு வருவார், ஆனால் காங்கிரஸ் அல்லது பிஜேபியில் சேராமல் தனித்துதான் கட்சி தொடங்குவார். அவர் பிஜேபிக்கு போக மாட்டார் என்று ஏன் சொல்கின்றேன் தெரியுமா என்ற ஒரு கேள்வியையும் அவரை கேட்டுவிட்டு, அவரது வரலாறை எடுத்துக்கங்க. அவர் முதல்ல தங்கியிருந்தது புதுப்பேட்டை வீடு, இப்போ குடியிருக்கிறது போயஸ் கார்டன் வீடு. அவருடைய ராகவேந்திரா மண்டபம், இது எல்லாமே முஸ்லிம்களின் சொத்து. அவர்களிடமிருந்து வாங்கித்தான் அதில் வாழ்க்கை நடத்துகிறார். இப்படியான நட்புறவில் இஸ்லாமியர்களுடன் இருப்பவர் எப்படி பிஜேபியில் இணைவார், நிச்சயம் மாட்டார் என்று தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் எவ்வளவு முயன்றும் காலூன்ற முடியாத கடுப்பில் இருக்கும் பிஜேபி ரஜினியை வைத்துதான் அதை நிறைவேற்றும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கு. இந்த சூழல்ல இவருடைய இந்த பேச்சு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனிபடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபோ நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.